ஹலோ, குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி என்ன ரெசிபிஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் மஞ்சூரியன். அதுக்காக என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 பேபிகார்ன் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை. அப்புறம் நம்ம பேபிகார்ன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அந்த ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூனு, பச்சரிசி மாவு 2 ஸ்பூனு, இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு. வேணும்னா தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க, பச்சரிசி மாவு, மைதா, தேவையான அளவு உப்பு, சோயா சாஸ் கொஞ்சம். சோயா சாஸ் வந்து எப்போவுமே கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதிலே கொஞ்சம் சால்ட்டி டேஸ்ட் இருக்கும். ஸோ உப்பு அதிகமான மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சிக்கும். இதில் வந்து பேபிகார்ன் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், ரொம்ப கறியாக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு, இல்லை தாளிக்க தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், உப்பு தேவையான அளவு, காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சமாக மிளகாய் பிடிச்சி. இதில் நம்மளோட பேபிகார்ன் போட்டு நல்லா ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதோட சேர்த்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.